வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து 100 கோடி ரூபா கொடுத்தாலும் என்னால் கண்டிப்பாக இதை வந்து பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து ஹர்திக் பாண்டியா வந்து பேசியிருக்காருங்க. ஹர்திக் பாண்டியா வந்து சர்ஜரிலாம் வந்து முடிச்சுட்டு இப்போ தான் வந்து கம்பேர் கொடுத்து பவுலிங்கும் வந்து வீசிகிட்ருக்காரு. ஒரு ஆல்ரவுண்டர் பர்ஃபார்மன்ஸை வந்து இந்த நடந்து முடிந்த ஐபிஎல் சீசனில் வந்து நம்மளால் வந்து பார்க்க முடிஞ்சுது. இப்போ வந்து ஐபிஎல் முடிஞ்சு பார்த்தீங்கன்னா இந்திய வீரர்கள் எல்லாருமே வந்து 1 மாதம் ரெஸ்டில் தான் வந்திருக்காங்க. அதுலேயும் ஹர்திக் பாண்டியா வந்து டெஸ்ட் ஸ்குவாடில் வந்து கிடையாது, அதனால் வந்து நல்லாவே வந்து ஓய்வில் தான் வந்திருக்காரு. அப்படி இருக்கக்கூடிய பாண்டியா கிட்ட வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் வந்து பங்கேற்பதற்கு வந்து உங்களுக்கு வந்து விருப்பமா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருக்காங்க. அதற்கு வந்து பதில் கொடுத்த ஹர்திக் பாண்டியா வந்து எனக்கு கொஞ்சம் கால அவகாசம் வந்து எனக்கு வந்து தேவை, டெஸ்ட் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் வந்து முழு ஃபிட்னஸோடு வந்து இருக்கணும், இப்போ அது வந்து என்கிட்ட வந்து கிடையாது, அதற்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். இன்னொரு புறம் வந்து ஆரம்பத்தில் வந்து டெஸ்ட் கிரிக்கெட்டில் ஆடுறது தான் என்னுடைய இலக்காக இருந்துச்சு, பட் இப்போ அது வந்து கிடையாது. நான் வந்து T20 மற்றும் ODIல தான் வந்து கவனம் செலுத்திட்டு இருக்கேன். அதிகமாக பணம் நீங்கள் கொடுத்தா கூட டெஸ்ட்டில் ஆடுறதுக்கு இப்போ எனக்கு வந்து விருப்பம் கிடையாது. ஸோ அதனால் என்னோடய இலக்கு என்னென்னா T20 வேர்ல்டு கப்பை வந்து வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோடய இலக்கு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப தெல்லாவே பார்த்தீங்கன்னா BCCIக்கு வந்து பாண்டியா வந்து ரிப்ளை வந்து கொடுத்துருக்காரு. நன்றி.